ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எங்கள் சமையல் உலகம் எனக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு மேட்சிங்காக தயிர் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து நம்ம நார்மலாக எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம் நான் அதுக்கு வந்துட்டு ஒரு மூணு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ நம்மளோட உப்பு நெய் எல்லாமே நம்மளோட மாவில் கலங்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் கடல் சேர்த்து நம்ம வந்துட்டு தேய்ச்சி வச்சிட்டோம்னா நம்மளோட மாவு வந்து காயாமல் இருக்கும் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நான் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்டஃபிங்காக ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு நாலு விசில் வச்சு நல்லா மசியை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதில் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செய்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூட அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வ வதக்கிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடு சேர்ந்து நம்மளோட மசால் பொடியும் நல்லா வதங்கிடணும் நம்ம உருளைக்கெழங்கு வந்துட்டு நல்லா மசியை வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம மசித்த உருளைக்கெழங்க நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த ஸ்டஃபிங் கலவை மட்டும் உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கலந்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசால் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட மசால் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம சப்பாத்தியில் வச்சு தேய்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சை பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம எல்லா மாவுகளையுமே உருட்டி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டிட்டேன் இனி நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம் நம்ம மாவை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் உருட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க நான் அதில் ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவில் பரட்டி எடுத்துக்கிறேன் பெரட்டி எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக அதைய தேய்ச்சி விரிச்சுக்கலாம் ரொம்பவுமே வந்து லேசாக தேய்ச்சிடக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு நாலு தடவை தேய்ச்சா போதும் தேய்ச்சிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா உருண்டையை வந்து நம்ம அதில் நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து எடுக்கும் போது நம்மளோட மசால் வந்து வெளியே வராமல் நல்லா உள்ளார அமிங்கிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு மேலே இருக்கிற கொஞ்சமாக மாவை நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு நம்ம அதை மறுபடியுமே வந்துட்டு அதை நம்ம மறுபடியும் உருட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தமாக தேய்க்காம நம்ம லைட்டாக மேலே அப்படி தேய்ச்சோம்னா நம்ம உள்ளே வச்சிருக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா வெளியவே வராது உருளைக்கிழங்குக்கு வந்து நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் இதே மாதிரி நீங்கள் முள்ளங்கியில் கேரட்டில் நம்ம எதில் வேணாலும் நம்ம செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மா ஒரு நார்மலான பதத்துக்கு நம்ம திரட்டிக்கலாம் இதே மாதிரி நான் ஒரு நாலு சப்பாத்தி திரட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி ஒன்று எடுத்து நம்ம அதில் தேய்ச்சி போட்டுக்கலாம் இப்போ நான் அது மேலே வந்து பட்டர் தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஆயில் நெய் எது வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால பட்டர் தேய்ச்சிக்கிறேன் ஒரு சைடு வந்துட்டு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஆளு சப்பாத்தி ரெடி ஆகிடும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைகளே கிடையாது நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நா ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும் வர வரன்னே போகாது லன்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட ஆளு சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சைட் டிஷ்க்கு ஒரு தயிர் வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை கப் தயிர் எடுத்துருக்குறேன் புளிக்காத தயிர் எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது கூட வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட காரத்துக்கு தேவையான அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு பேத்துக்கு செய்கிறேன் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சோ விஸ்க் வச்சோ நம்ம நல்லா கலந்து விடலாம் நம்மளோட மசாலா பொடி வந்து நல்லா தயிர் கூட நல்லா கலங்கணும் ரொம்பவே சிம்பிள் தான் தயிர் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி வெறும் தயிர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நான் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த கிரேவி வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெயில் எதில் செஞ்சீங்காலுமே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ நம்மளோட எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு நான் அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டை கிராம்பு போட்டு கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு தே தக்காளி எல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வெங்காயம் நிறையா பிடிக்குன்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி காய்கறி எதுவுமே இந்த கிரேவிக்கு தேவையில்லை வெறும் வெங்காயம் தயிர் மட்டும் இருந்தாலே போதும் சட்டுன்னு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து தயிரில் உப்பு சேர்த்துட்டதுனால நீங்கள் இதில் வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்துலேன்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம் எச்சாயிடுச்சின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்குது இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இடிச்சு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு மேட்சிங் பார்த்திங்கன்னா நம்மளோட தயிர் பச்சடி ஆனியன் ரைத்தா தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற தயிர் கலவையை ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் கழுவி அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு நம்மளோட கிரேவி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ஆகிடும் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இனி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் கிரேவி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு நம்மளோட கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு ரொம்பவே சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூட்டாகக்கூடிய தயிர் வச்சு செய்யக்கூடிய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அந்த தயிரிலேருந்து தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து நல்லா பன்னீர் கிரேவி டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்துடும் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு கிணத்துக்கு நான் மாற்றிட்டேன் நம்மளோட கிரேவியை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது நம்மளோட ஆலு சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி வச்சு தொட்டு சாப்பிடும் போது நம்மளோட சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்